ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கானா கண்ணா டூ டேஸ் லஞ்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்த ரெசிபிக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் சுரா புட்டு அண்ட் சோம்பேறி சிக்கன் செஞ்சுருந்தேன் அந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன்னே கால் ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் குவார்ட்டர் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி இப்போது குக்கிங் ஆயில் வந்து ஒரு குவார்ட்டர் கப் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம் காரம் செக் பண்ணிவிட்டு பத்திலான ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு ஒன் ஹவருக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சாச்சு இப்போது பேனை நல்லா ஹாட்டாக இருக்கும் போது நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா சிக்கன் பீசஸும் தனித்தனியாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி விட்டுக்கோங்க தவாவில் டேரக்டாக படுற மாதிரி நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆயிலிருந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டனால நமக்கு குக்கிங் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது இதை ஒரு பெரட்டல் பெரட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நான் குக் பண்ணிக்க போகிறேன் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானது இப்போ நம்ம இதை ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு நான் இதை குக் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே அது குக் ஆகிட்டு இருந்தது இப்போ நம்ம நல்லா அந்த மசாலாஸ்லாம் அந்த பேனில் இருந்த மசாலாஸ்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த மசாலாஸ் அந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்க போது அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நல்லா தேய்ச்சி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சி ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விடும்போது போது நம்மளோட ரெசிபிக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு பெரிய சொறா வாங்கியிருந்தேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி கல்லுப்பு போட்டு ஒரு பெரிய டம்ளரில் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன் இது அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டோம் வெந்ததுக்கப்புறமா மேலே இருக்க தோளெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா உதித்து வச்சுக்கணும் உதித்து வச்சுட்டு இந் இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ரெண்டுத்தையும் பொரிய விட போகிறோம் கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை விவசம் போனதுக்கப்புறமா பெரிய பூண்டு முழு பூண்டை வந்து தோல் உரிச்சு ஆட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கணுமே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம உதத்து வச்சிருந்த சொறாவை இதோட சேர்த்துக்கலாம் சொறாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இப்போது தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சொறா வேக வைக்கும் போதே கல்லுப்பை ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி பண்ணி ஆட் பண்ணிங்களா நம்மளுடைய சொறா போட்டு ரெடி ஆகிடுச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்